முன்னால் இருக்க நடிகர்கள் பரவாயில்லையோ அப்படின்னு தோணும். ஏன்னா அவங்கெல்லாம் எல்லாருமே ரிட்டையர்ட் ஆகிற காலத்தில் வந்து அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டாங்க. இப்போ உள்ள நடிகர்கள்லாம் உள்ளே நுழையும் போதே ஸ்ட்ரைட்டாக செயின் சார்ஜ் கோட்டையை மனசில் வச்சுக்கிட்டே இருக்காங்களோன்னு நினைப்பேன் நான். நாளைக்கு ஒருவேளை இங்கே சினிமாவில் இடம் இல்லை அது இல்லைன்னு சொன்னால் அரசியலுக்கு வரமாட்டேன், கவலைப்படாதீங்க, நேராக விவசாயத்துக்கு போயிடுவேன். ஆமாம், வர வேண்டியவங்கள்லாம் இங்கே கையை கட்டி சும்மா நின்றுட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்? நல்லவர்கள் அரசியலுக்கு வராவிட்டால் துஷ்ட சக்திகள் தான் ஆட்சியில் அமரும். நிறைய இடங்களில் எனக்கும் அவருக்குமான இது புரிதல் இருந்தாலும் எந்த திரைத்துறை பின்பலமும் கிடையாது. எந்த கதாநாயகியோட டூயட்டும் பாடல, அவர் எங்கேயும் சண்டை போடல. எல்லா சண்டையுமே ரியல் சண்டை தான், அவர் போட்டது பூரா ரீல் ஃபைட்டே கிடையாது. கேள்வி கேட்கணும்னு, சில தருணங்கள் வந்து நீங்கள் ஆரியர்களில் நடிகராக பார்த்துருப்பீங்க, இல்லை ஃபிட்னஸ் ட்ரெயினராகவும் உங்களோட பழகியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு விவசாயி அவருக்குள்ளே இருக்கார் அப்படின்னு நீங்கள் எண்ணி பார்த்துருக்கீங்களாண்ணா? இதுக்கு முன்னாடி ஏதாவது அடையாளம் கண்டுபிடிக்க முடிஞ்சதா? இல்லை இல்லை, நான் பார்க்கல. ஆரிய எனக்கு ஒரு 10 வருடங்களுக்கு மேலே தெரியும். முதல்ல திரைப்படங்களில் நடிக்கிறதுக்கான முயற்சியில் இருக்கிற காலகட்டத்திலேருந்து எனக்கு ஆரிய தெரியும். அதற்கு பின்னால் அவர் ஒரு நடிகராக வாய்ப்பு கிடைத்ததுக்கு பின்னால் எனக்கு பர்சனல் ட்ரெயினராக இருந்திருக்காரு நான் படத்தில் நடிக்கும்போது. அதுக்கு பின்னாடி இந்த வெளியில் இருக்கக்கூடிய பொது நிகழ்ச்சிகளில் அவர் கலந்துக்கும் போது நான் சொல்லுவேன், நான் போய் நடிக்கிற வேலையை பாரியா, நீ ஏன் தேவையில்லாமல் இங்கே வந்துட்டுருக்க, அது இந்த நாட்டில் எப்படியாவது திரைப்படங்கள் மூலமாக நடித்து இலவசங்கள் எதையாவது கொடுத்து, அது கோட்டைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களோட வேலை, ஓ வேலை அது கிடையாது, நீ ஒழுங்காக போய் நடிக்கிற வேலையை பாரு, நான் பல முறை சொல்லியிருக்கேன். நான் அப்போ கூட எனக்கு தோணும், ஒருவேளை முன்னால் இருக்க நடிகர்கள் பரவாயில்லையோ அப்படின்னு தோணும். ஏன்னா அவங்கெல்லாம் எல்லாருமே ரிட்டையர்ட் ஆகிற காலத்தில் வந்து அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டாங்க. இப்போ உள்ள நடிகர்கள்லாம் உள்ளே நுழையும் போதே ஸ்ட்ரைட்டாக செயின் சார்ஜ் கோட்டையை மனசில் வச்சுக்கிட்டே இருக்காங்களோன்னு நினைப்பேன் நான். ஆனால் கொஞ்சம் காலம் கழித்து பார்க்கும் பொழுது ஜல்லிக்கட்டு போராட்டங்களில் கலந்துக்கிட்டதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கடுத்து தொடர்ச்சியாக இந்த மாறுவோம் மாற்றுவோம் நிகழ்ச்சி தொடங்குறதுலேருந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் அதில் நான் விருப்பம் இல்லாமல் சரி ஏதோ பண்ணுறாரு போட்டு அப்படின்னு தான் விட்டுருந்தேன். இப்போ இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது அந்த கின்னஸ் சாதனை நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சிக்கும் என்னை கூப்பிட்டுருந்தாப்புல, அன்றைக்கி நான் போக முடியலை. அன்றைக்கி போகாததுக்கு நான் உண்மையிலே வெக்கப்படுறேன் வருத்தப்படுறேன். ஏன்னா இவ்வளவு ஒரு முனைப்பெடுத்து இந்த விஷயத்தை செய்ய முடியும்னா ஒரு மனிதன் உள்ளத்தில் நேர்மை இல்லாமல் இந்த இடத்துக்கு வர முடியாது. ஸோ அந்த நேர்மையை பார்த்து நான் வந்து வணங்குறேன்னு சொல்ல மாட்டேன், வாழ்த்துறேன், பெருமைப்படுறேன். நன்றிண்ணே. இன்னொரு கேள்வியும் கொடுத்துருக்காங்கண்ணே, சினிமா பார்க்குறவங்களாம் நடிகராகணும்னு ஆசைப்படுற மாதிரி, ஓட்டு போடுறவங்களாம் கட்சி தொடங்கி தலைவராகணும்னு ஆசைப்படுற மாதிரி, சாப்பிட்றவங்க எல்லாம் ஏன் விவசாயி ஆகணும்னு ஆசைப்படுறதில்லை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இது ஒரு கேள்வி இல்லை, ஒரு கேள்விக்குள்ளே 4 கேள்வி இருக்கு. இல்லை, அவங்க கொடுத்தது ஒரே கேள்வி. ஆமாம், ஆசைப்படணும். ஏன்னா இப்போ பொதுவெளியில் எல்லாருமே எனக்கு அந்த கேள்வி இருக்குது. இன்றைக்கு திரைத்துறை சார்ந்தவர்கள் எல்லோருமே எல்லா விஷயங்களுக்கும் முன்னெடுத்து வந்து நிற்கிறாங்க. அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும், மாணவர் பிரச்சனையாக இருக்கட்டும், ஜல்லிக்கட்டு போராட்டமாக, ஹைட்ரோ கார்பன் எல்லாத்துக்கும் வர்றாங்க, விவசாயிகள் போராட்டமாக இருக்கட்டும், நான் அரசியல் உட்பட. ஆனால் தான் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இல்லாமல் இல்லை. நிச்சயமாக வந்து நான் இப்போ இந்த மேடையில் வந்து நிற்கணும், விவசாயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல நான் விவசாயியான்றது என்ன கேள்வி கேட்டு, நான் சும்மா இங்கே வந்துக்கிட்டு இயற்கை விவசாயத்தை காப்பாற்றணும், மாறுவோம் மாட்டோம் வச்சு மரபணு விதைகள்லேருந்து வெளியே வந்து நாட்டு விதையை கொண்டு வரணும், இயற்கை விவசாயத்தை கொண்டு வரணும்னு சொல்லிவிட்டு நான் அடுத்து என்னுடைய திரைப்படத்தை பார்க்குற வேலைக்கு போயிட்டேன்னு சொன்னால் என்னை போல் ஒரு அயோக்கியனை நீங்கள் தேடினாலும் கிடைக்காது, அது சரியானதாக இருக்காது. எல்லோருமே குறைந்தபட்சம் இந்த அண்ணன் சொன்னது போல் பண்ணை விவசாயம்ன்றது, அது நான் இப்போ இங்கே வந்து நான் அதை உணர முடிஞ்சது. நான் எங்கள் அப்பா வந்து விவசாயம் பண்ணார், விவசாய குடும்பத்தில் பிறக்கலை, ஆனால் எங்கள் அப்பாவுக்கு நிலம் இருந்தது, சொந்த நிலம் இருந்தது மதுரைக்கு பக்கத்தில் ஆமூரில். அதற்கு பின்னாடி அந்த நெல்லில் தான் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அதெல்லாமே எங்களுக்கு மறந்து போச்சு, அந்த நிலம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல, எல்லாத்தையும் கடந்து வெளியில் வந்துட்டோம். ஆனால் ஒரு கடந்த ஒரு 5 வருஷமாக மதுரைக்கு பக்கத்தில் மேலூருக்கு பக்கத்தில் இருக்கிற வஞ்சி நகரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 15 ஏக்கரில் நானும் என்னுடைய உறவினர்கள் எல்லோரும் சேர்ந்து விவசாயம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தென்னை இருக்குது, மாங்கமரம் இருக்குது, 10 ஏக்கருக்கு நெல் இருக்குது,
அதில் வந்து சின்ன சின்ன தோட்டப்பயிர்களையும் போட்டு விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் என்னையும் நீங்கள் அந்த கேள்வியை இனிமே கேட்க முடியாது, நானும் விவசாயத்தில் தான் இருக்கேன் இப்போ. ஆனால் அவர் ஐயா சொன்னது போல் அது ஒரு பண்ணை விவசாயமாக தான் இருக்குது. அதை கூட்டு விவசாயமாக மாற்றுறதுக்கான அடுத்த முயற்சியில் இருப்போம். நாளைக்கு ஒருவேளை இங்கே சினிமாவில் இடம் இல்லை அது இல்லைன்னு சொன்னால் அரசியலுக்கு வரமாட்டேன், கவலைப்படாதீங்க, நேராக விவசாயத்துக்கு போயிடுவேன். நன்றிண்ணே, பெரிய ஆறுதல் செய்து நீங்கள் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொன்னது. ஆமாம், வர வேண்டியவங்கள்லாம் இங்கே கையை கட்டி சும்மா நின்றுக்கிறது போது நான் என்ன பண்ணுவேன், யாரை நம்பி வர்றது? முதல் முறையாக ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க, அழகாக எல்லாரும் வருவாருவே. யார் பின்னாடி போக சொல்கிறீங்க? கரெக்டாக நான் பல முறை சொல்கிறேன், நான் பல முறை சொல்கிறேன், பல அறிஞர்கள் சொல்லது தான், நல்லவர்கள் அரசியலுக்கு வராவிட்டால் துஷ்ட சக்திகள் தான் ஆட்சியில் அமரும். அப்போ நல்லவர்கள் ஒதுங்கினாங்கன்னு சொன்னால், நான் இன்றைக்கு ஐயாவை நான் மதிக்கிற, நான் ரொம்ப மதிக்கிற ஒரு நபர் அவர். நிறைய இடங்களில் எனக்கும் அவருக்குமான இது புரிதல் இருந்தாலும், உண்மையில் சொன்ன முதல் முறை அங்கே தான் மேடையில் பார்க்குறேன் நான். அவருடைய பெயரை நான் பல மேடைகளில் முன்மொழிஞ்சிருக்கேன் நான். அவர் ஐயா ஏன் அரசியலுக்கு வர மறுக்கிறாருன்னு தெரியல. இந்த தமிழகத்தை பொறுத்த மட்டில் சிலருக்கு மட்டும்தான் அந்த பிராப்தமும் அந்த இறைவனுடைய அனுக்கிரகமும் மக்களுடைய அன்பும் ஒரு சேர கிடைச்சிருக்கு. அப்படி கிடைக்கப்பட்டவர் அவர் வரணும். ஏன்னா நீங்கள் திரைத்துறையில் வந்து எம்ஜிஆர் இருக்கும் பொழுது எம்ஜிஆரை நீங்கள் அரசியலுக்கு வா தலைவா அப்படின்னு சொல்லி அவருடைய ரசிகர்கள் கூப்பிட்ட காலம் ஒன்று இருக்குது. அதற்கு பின்னால் திரு விஜயகாந்த் அவர்கள் வந்து அவர் ஒரு அரசியல்வாதியாக அவருடைய மன்றத்து பிள்ளைகளால் ஃபோக்கஸ் பண்ணப்பட்டார். அப்புறம் இன்றைக்கு இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர்களுக்கு அவருடைய ரசிகர்கள் வந்து நீங்கள் அரசியலுக்கு வரணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. எந்த திரைத்துறை பின்பலமும் கிடையாது, எந்த கதாநாயகியோட டூயட்டும் பாடல, அவர் எங்கேயும் சண்டை போடல. எல்லா சண்டையுமே ரியல் சண்டை தான், அவர் போட்டது பூரா ரீல் ஃபைட்டே கிடையாது. அப்படி ஒருத்தர் மக்கள் அழைச்சாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஐயா சகாயம் ஐயா ஒருத்தர் மட்டும்தான். அவர் பார்த்தா ஒரு பெரிய ஸ்டார் கிடையாது, ஒரு ரொம்ப கிளாமர் கிடையாது, ரொம்ப எளிமையானவர். அவருடைய பேச்சாக இருக்கட்டும், அவர் நடை உடை பாவனையாக இருக்கட்டும், இப்படிப்பட்டவர்கள் வராமல் இருக்க ஒதுங்கி போகும்போது நான் ரசிகர் மன்றம்லாம் வச்சுருக்கலங்க, நான் அதை நோக்கி போக முடியாது. இப்போ எனக்கு அண்ணா நீங்கள் ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லி, இப்போ எனக்கு என்னென்னா, மகேஷ் இப்படி ஒரு கேள்வி கேட்டாலும் யார் தயவு செஞ்சு எழுதிடாதீங்க, நல்லா இருப்பீங்க நீங்களாம். ஆமாம், மகேஷ் என் மனதிற்குள் என்ன அப்படின்னு, ஏன்னா ஐயா ஐயா கிட்ட உறுதியாக சொல்கிறேன், ஏன்னா 96 காலகட்டத்தில் தமிழகத்தில் இருந்த அரசியலில் வந்து ஒரு பெரிய மாற்றம் தேவைப்பட்டதுனால அன்றைக்கு இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது திரைத்துறையில் அரசியலுக்கு. ஆனால் அன்னைக்கெலாம் அவர் வரலை, ஆண்டவன்கிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப லேட்டாக கேட்டு இப்போ தான் சொல்லி இப்போ தான் வந்திருக்காங்க. எனக்கு அதுபோல் ஐயாவும் ஆயிரக்கூடாதுன்றதான் இப்போ நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம். நான் இல்லை, மாணவர்கள், இளைஞர்கள், பெருவாரியான மக்கள் உங்களை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்களும் காலம் தாழ்ந்து அந்த செயலை செஞ்சிடாதீங்க, குறைந்தபட்சம் அந்த விழிப்புணர்வை நீங்கள் ஏற்படுத்துங்க. ஏன்னா நான் பாட்டுக்கு இப்போ எனக்கு தெரிஞ்சப்பூரா சொல்லிட்டேன், ஒரு அரசு அதிகாரியாக ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக அதில் இருக்கிற சட்ட சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவருக்கு தான் தெரியும், ஐயாவுக்கு தான் தெரியும். இல்லை இதுவே பெரிய சிக்கல் தான், இப்போ நீங்கள் சொன்னதே பெரிய சிக்கல் தான், இதுக்கு மேலே ஒரு சிக்கல் வேண்டாம்னு நினைக்கிறேன் நான். போதுங்க, ஏன்னா இப்போ அரசு சார்பாகவும் இருக்கார் ஐயா, அதனால் அவர் ஒன்றும் சிரிச்சுக்கிட்டு தான் நிற்க முடியும், அவர் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் வரணும், அது நீங்கள் வரணும், நீங்கள் வரணும்னு நாங்கள் வரணும்னு கேட்குறது, நீங்கள் சிஎம் சீட்டில் வந்து உட்காந்துருக்கணும், உங்களுக்கு நாங்கள் பதாகை வைக்கணுன்றது இல்லை. அரசியல் என்பது இந்த மக்களுக்கான சேவை தான். நீங்கள் வாங்க, எங்களெல்லாம் வழி நடத்துங்க, எங்களை இல்லை, இன்னும் பல இயக்கங்கள் உங்கள் பின்னால் வர காத்திருக்கு, தயாராக இருக்குது. நான் ஆணித்தரமாக சொல்கிறேன், நீங்கள் அரசு ஏதாவது வழக்கு போடுறோம்னா என் மேலே போடுங்க, ஐயா மேலே போட்டுறாதீங்க. ஐயா வரணும் ஆணித்தரமான கருத்து. நீங்கள் மைக்கு வாங்க நண்பா, அண்ணன்றது அண்ணன் உணர்ச்சி ஆகிட்டாருன்னா அடிச்சு கொப்பளிச்சு போங்க பிரதர், மைக்கு வாங்க போதும் அண்ணன்றது. ரைட், இவற்றிருந்து உடனடியாக இதெல்லாம் மறந்துடுங்க, அழிச்சிருங்க மனசுலேருந்து. முகமது இசாக் அவர்களை மேடைக்கு ஒரு மாதிரி அன்பு நினைக்கிறேங்க, சான்றிதழ் பெறத்துக்கு. மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் முகமது இசாக் அவர்களை வாங்க நண்பா. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.